வணக்கம். இது லங்கா போரின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் ரணிலின் கட்சி நியமிக்கப்பட்ட புதிய பதவிகள். மரண தண்டனை கைதிக்கு மைத்ரி வழங்கிய பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது. உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மறு அறிவித்தல் வரை ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளும் ரத்து. வெளியான சுற்றறிக்கை. ஜூலை முதல் குறையும் மின் கட்டணம். இன்று அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. கிமல் வீரவம்சவுக்கு அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவி. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்ற நிலையில் கட்சியின் முக்கிய நியமனங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இதன்படி தேசிய தேர்தல் அமைப்பாளராக கரின் பெர்னாண்டோவும், தேசிய செயலாளராக ரவி கருணாநாயக்கவும், தேர்தல் பிரதிப்பொதுச் செயலாளராக டொனால்ட் பெரேராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய குறிப்பிடத்தக்க நியமனங்களில் பிர்தௌஸ் பாரூக் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிஸ்பா சத்தார் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கிரிஷான் தியோடர் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பல மூத்த உறுப்பினர்கள் தங்களின் தற்போதைய பொறுப்புகளில் தொடர்வார்கள் என்பதை கட்சியின் செயற்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி பிரதித் தலைவர் ருவான் விஜயவத்தன, பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார, தவிசாளர் வஜிர அபேவத்தன, தேசிய அமைப்பாளர் சாகல் ரட் நாயக்க, பிரதித் தலைவர் அகில விராஜ் காரியவாசம் ஆகியோர் கட்சிக்குள் தற்போதுள்ள பதவிகளை தொடர்வார்கள். இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகம் இன்று காலை கொழும்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் சுப நேரத்தில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் ஷமந்த ஜெயமகாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொதுமன்னிப்பு வழங்கியது அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குறித்த குற்றவாளிகளை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜகிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ரோயல் பார்க் தொடர்மாடி வீடமைப்பு தொகுதியில் கடந்த 2005 ஜூன் 20 19 வயதான இவோன் ஜான்சன் என்ற வெளிநாட்டு ஜுவதி கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் தாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மறு அறிவித்தல் வரை ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளையும் ரத்து செய்யும் சுற்றறிக்கையை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. இது நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. உத்தேச புதிய மின்சார சட்டம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் நாடாளுமன்றத்தின் எரிசக்தி மேற்பார்வை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. இதன்படி இந்த சட்டம் இன்று விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 1 முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ள மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 0 யூனிட் 1 விலை 8 ரூபாயிலிருந்து 6 ரூபாயாகவும், 30 60 அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகு 20 ரூபாயிலிருந்து 9 ரூபாவாகவும், 60 9 அலகுகள் 30 ரூபாயிலிருந்து 18 ரூபாயாகவும் குறைக்கப்படவுள்ளது. 120 அலகுக்கு 50 முதல் 30 ரூபாய் வரையும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்சவுக்கு பலம் வாய்ந்த அமைச்சர் பதவியை வழங்குவதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் இருவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க குறித்த இரு உறுப்பினர்களும் ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கு விமல் வீரவம்ச இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.